காளையார்கோவில் தேரடி திடலில் வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் விவசாயிகளுக்கு உரம் கிடைக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டத்தில் அளவுக்கு அதிகமான வடகிழக்கு பருவமழை பெய்ததால் நீர்நிலைகள் நிரம்பி தண்ணீர் மறுகால் பாய்ந்து வருகிறது. இந்நிலையில் காளையார்கோவில் தாலுகாவில் உள்ள விவசாயிகள் தங்களது முதல் போகமாக சம்பா சாகுபடியை செய்துள்ளனர். வளர்ந்து வரும் நெற்பயிருக்கு உரம் வாங்குவதற்கு விவசாயிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் காத்து கிடைக்கின்றனர். போதிய உரமின்றி விவசாயிகள் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் காளையார்கோவில் தேரடி திடலில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் குணசேகரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசிடம் போதிய உரமின்றி இருப்பதை தெரியப்படுத்த வேண்டும், கடந்த வருடம் வழங்க வேண்டிய பயிர் இழப்பீடு தொகையை வழங்க வேண்டும், விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத வகையில் வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் யூரியா உரம் கிடைக்க வலியுறுத்த வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தினர். தொடர்ச்சியாக நாங்கள் எப்போதும் நடத்துகிறதான். இப்போ சென்ற ஆண்டு 2-3 வருஷமாக தொடர்ச்சியாகவே இந்த ஒரு ஆணுக்கு ஒரு கூட யூரியானா மாவட்ட நிர்வாகம் அரசாங்கத்தில் தெரிவிக்க வேண்டியது என்ன? ஐயா படம் இந்த மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் வந்து சரியான முறையில் நடவடிக்கை எடுத்து பண்ணால இந்த விவசாயிகளுக்கு. மாவட்ட செயலாளர் அருமை தோழர் கண்ணகி அவர்களை மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கெடுத்திருக்கிற ஒன்றிய நிர்வாகிகளே, தோழர்களே, நண்பர்களே, அதே நேரத்தில் பரவலாகவும் பெய்து விவசாயம் எங்கு பார்த்தாலும் செழித்து விவசாயிகள் வயக்காட்டிலே வேலை செய்து விவசாயம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் உரம் என்பது நீடித்து கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் இருக்கிற சூழல் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாட்டிலும் அதனுடைய தொடர்ச்சியாக